கடற்கரையில நண்டு பிடிக்க போறதா வலை போட்டு பிடிக்க போல குழி தோண்டி பிடிக்க போல வெளியே வர நண்ட ஓட 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 விரட்டி பிடிக்க போறான் எகிப்திராணி நெக்லஸ் பாருங்க இல்லையா நம்ம இதுல வந்து செந்தில தேடி போற பாருங்க அந்த லைட் தான் பண்பாட்டின் தலைமொழி தமிழ் மொழி மக்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு வந்து செம்மையான ஒரு விளாக் பண்ண போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடற்கரையில நண்டு பிடிக்க போறோம். அதாவது வலை போட்டும் பிடிக்க போல, குழி தோண்டியும் பிடிக்க போல, வெளியே வர நண்ட ஓட 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 விரட்டி பிடிக்க போறோம். இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு வீர சாகசம் தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்க நினைக்கலாம். பட் இது வந்து செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும், செம்ம சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா கொஞ்சம் உடம்பு தான் பயங்கரம் வலிக்குமே தவிர மற்றபடி பாக்குறதுக்கு உங்களுக்கு சரியான ஒரு பிளாக் இது வரைக்கும் இந்த மாதிரி பிளாக் பாத்துக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பிளாக் நீங்க யாராவது பாத்துருக்கீங்களா? கடக்க நண்ட விரட்டி விரட்டி பிடிச்ச மாதிரி இது வரைக்கும் பாத்துக்க மாட்டீங்க. நானும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. அதனால இந்த பிளாக்க இதுவும் நாங்க சின்ன வயசுல பண்ற ஒரு விஷயம் தான். இது வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். அந்த பிளாக் பண்ண போறோம். பயங்கரமா சில விஷயங்கள் நடக்கும். கடற்கரை தண்ணிகளை விழ நண்டு உள்ள நாங்க விழ மாறி மாறி செம்மையா இருக்க போது செம்மையா என்ஜாய் பண்ண போறீங்க. நீங்களும் என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கீங்களா? ஓகே வாங்க, கடற்கரைக்குள்ள போலாம், நண்ட போலாம். இது எல்லாமே சுடுகாடு தான் பாருங்க. இது பக்கத்தில் இருக்க எல்லாமே நம்ம தாத்தா பாட்டை அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான். அதனால நம்ம தைரியமாக வந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து வந்ததுனால பெரிய லெவலில் பையன் இல்லை. தனியாக வந்தால் அள்ளு கலண்டுறோம், மொத்தமாக வந்ததுனால ஒன்றும் தெரில. சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இடங்கள். கடல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இங்கே எங்கள் ஊரில் ஏகப்பட்ட வகையான கடலே நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம நண்டு பிடிக்க போகிறோம் பாருங்க. அப்படியே கடல் வேறெல்லாம் பார்க்க நம்ம இதெல்லாம் இன்னும் இது பண்ணியிருந்தோம். நம்ம கறி அன்னைக்கு இது பண்ணோம் பார்த்திங்களா, சிக்கன். அது இது பக்கத்தில் பண்ணோம், பட் இந்த இடத்துல பண்ணலாம், கொஞ்சம் தள்ளி பண்ணியிருந்தோம். அந்த இதுதான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு அதான் நண்டு வெளியே வர நண்டு அடிக்கிறதுக்கு கம்பு ரெடி பண்ணுறோம். சுப்பு வெட்டுறோம், அதாவது கருவ மரத்துலேருந்து வெட்டுறோம். இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு இது வச்சுட்டு இது பண்ணணும். நண்டு வெளியில் வரும்போது கொஞ்சம் வேகம் அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டு தனித்தனியாக போயிடும். லைட்டாக தட்டணும். ஆனால் இருந்தாலும் ஆர்வ குளாரில் நண்டை விட்டுறக்கூடாது. எங்கள் இதில் பலார் பலார் அடிப்பாங்க. நண்டு தனியாக காலு தனியாக கிடக்கும். இருந்தாலும் விட்டுட்டு போக மாட்டாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு இது பண்ணலாம் பாருங்கள். நம்மால் இவர் அங்கே பார்த்துட்டு இருங்க. தெரியுதா இவர் தான் அந்த கவுண்டர் முனிவர் படத்தில் ஒரு அந்த லைட் மாட்டிருக்காரு. லைட்டை மாட்டி தலைவர் செந்தில தேடி போவார் பாருங்க அந்த லைட் தான். பட் அந்த கெட்ட போட இந்த கெட்டப்பு நல்லா இருக்கும். அருமையா இருக்கு. போதும் போதும் தலைவர், அவங்க பல்லு நல்லா அழகா இருக்கு. முதலண்டை பிடித்து சாதனை படைத்துவிட்டார். பாத்ரூம் பக்கெட் கிடையாது, இதான் நண்டு பிடிக்கிறது. தலைவா எனக்கு ஒரு லைட் கொடுங்க. எடுத்துக்கலாம்
ஒண்ணும் தெரியல, இருட்டா இருக்கு. கொஞ்ச நேரம் ஓடம் கொள்ளாம இருந்தீங்க, கொஞ்சம் பெரிய நண்டா பாத்து அடிக்கலாம். நானே பிடிக்கிறேன். வெற்றி மதன் தி கிங். ஏய் வெற்றி மதன் கார்த்தி, போல போல உள்ள போல. சேகர் மாப்பிள கொல்லில கொல்லில அவன என்னடா அங்கிட்டு பாப்பா, இந்த பெருசு விளக்குங்க, அள்ளிங்க, அள்ளி போடு, அள்ளி போடு. டப்பா வைங்க, டப்பா வைங்க. வாங்க அள்ளி போடல, நீ எங்கிட்ட வாங்கலாம் போடு, நீ வந்து எடுத்து போட்டுற. கீழே வழியா ஓடாலே ரஞ்சித்து, கீழே வழியா ஓடு, கீழே வழியா ஓடு, இங்கிட்டு கூடிய ஓடு. கேமரா குள்ள வரக்கூடாது, எடுங்களா தூசி. அதை போ, பார்த்திபா மாப்பிள்ள டைம் என்ன டைம், பிடிச்ச இல்லையா பிடிக்கல மேல 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 நிக்கல ஒருத்த போங்கல. ஒண்ணு செலவுக்கு செலவுக்குள்ள தோண்ட நம்மளுக்கு இப்ப எந்த செலவு எங்கே இருக்கு செலவு ட்ரிப்பு, எந்த செலவு எந்த செலவா, தோண்டவாலே தோண்டவா, இது நல்லா இருக்கு. பிடிக்க கேமரா கேமரா பிடிக்க ரொம்ப தூரம் கேமராமேன் பக்கெட்டுங்க, பக்கெட்டுக்கு போடு. இந்த அங்கே அங்கே பக்கெட் பக்கெட்டு இருக்கு. பாருங்க மொரட்ட பீஸ் ரெண்டு பேர் கிடக்காங்க, இன்னைக்கு ஏன் கடி இவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. செருப்ப தூர போடுங்க, அந்த அந்தாணிக்கு கேட்ச், குட் கேட்ச், வெரி குட் கேட்ச். இப்படிதான் இப்படிதான் நாங்க கிரிக்கெட்ல எல்லாம் நல்லா கேட்ச் பிடிக்கிறது எங்க இருந்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படிதான் நண்டை பிடிச்சிதான் கிரிக்கெட் கேட்ச் எல்லாம் கத்துக்கிட்டோம் நாங்க. வாங்க அடுத்து அங்கே யாரு சேகர் டைவ் அடிக்கிறதெல்லாம் எங்க பிறப்பின் ரகசியம் மாதிரி தான். அடி டைவ் பாருங்க, இங்க ஓடில அப்படில ஆனா ஒண்ணு தெரியும், அவுட் 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 என்ன கடிச்சுட்டு கொடுக்கு கொடுக்க பாருங்க, கடிக்குதா கடிக்குது, அடிச்சுட்டு அத்தமே வர வச்சுப்படுவான் பார்க்க தான் அடிப்பான். உள்ள பாருங்க இல்லையா, அந்த பேட்டரி நல்லா விலகி எல்லாம் போயிடாமல உள்ள கொண்டு உங்க பேட்டரி தானே மதன் பெருசுல மதன் டானிட் கொடுக்க பார்த்து பிடிக்கணும் இல்லை கடிச்சிடும். யாரும் இங்கே வந்து பிடிக்க போறாங்க அவங்க, உள்ளி போடு, உள்ளி போடு, உள்ளி போடு, உள்ளி போடு, கீழே இறங்கி விடுங்க சேகர், கீழே இறங்கி விடு. குட் கேஷ் எடுத்து அதை அள்ளி போடுவோம்.
கேமரால ஒண்ணும் தெரியாது, அவசரப்படாத, ஆக்சன் கொடுக்காத. பிடிச்சா ஜெயரே, தூக்கி போடு, தூக்கி போடு உள்ளாருங்கள். இதோ பாருங்க உங்கள் மத்திய தை பிடிக்கிறதும் தெரிய மாட்டேங்கல. ஒத்த கையில கேமரா, இன்னொரு கையில் நண்டு. கேமராமேன் பக்கத்துல இருக்கும். ரமேஷ் வெறித்தனமாக வேட்டி அடி வர வருது, மேலதான் வருது. நானே பிடிச்சிடறேன், டைவு நாங்களே உருவாக்குவோம். இல்லனாலும் இத பாருங்க, பார்த்திய வந்து பேசணும். நான் பேசுங்க பார்த்தி, பாருங்க இங்க பாருங்க, இவன் எங்க பார்த்திய, எங்க சிங்க குட்டி, எங்க குல தெய்வம். நானே கைட் பிடிச்சிருக்கீங்களே. ஏய் ஏய் சரி ரைட், உனக்கு வாய்ஸ் இருக்கு. என் மாப்பிள்ள வரான், சிங்க குட்டி மாப்பிள்ள வரான், பிடிச்ச மாப்பிள்ள அடுத்து கடந்த சிங்கத்தை பாருங்க, உருளுது வெற்றி. கடைசியில் அப்படி இப்படி பாடு விட்டு கீழே யாருக்கிட்ட, மகன்கிட்டே வா பாருங்க. ஆ பாருங்க, கழியை சாப்பிட்டு கபடி பிளேயர் நினைக்கிறாங்க பாருங்க. என்னாச்சு என்னாச்சு தலைவர்களே, முதல் விக்கெட் கொடி கொஞ்சம் எப்படி கடிக்குது பாருங்க. இந்த கடல் மனிதன் முருகன், கடல் ராசாரா, கடல் ராசாங்கிற மாதிரி பிடிச்சி விட்டாங்க. இல்லை இன்னொரு லைட் இருக்கா, பிடிச்சிட்டானே. டேய் கார்க்க முடிய வருது, அப்படி பிடிச்சி ஓடி ஓடி அத ஓடி அத ஓடி பிடிச்சி வெட்டி வெட்டி. கேமரா கொஞ்சம் நான் போன் கீழே விழுந்துருக்கும் நினைச்சேன். டீ ஷர்ட் கழட்டி மூடு. அப்பா அப்பா நார்க்கு இன்னொரு குடல் ஐட்ட என்ன துண்டு குண்டானா குமார்னா
ஜெயக்குமார் துண்டு ஒண்ணு துண்டு பிடிச்சு இங்க ரெண்டு செத்து கிடக்கு அது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கடலை குடிச்சிட்டா யாருக்கியா ஒன்றும் தெரில. இந்த லைட்டை யாச்சும் நல்லா இருக்கும். கிடைக்கல. என்ன எக்ஸ்ட்ரா டைம் அடிக்கிறேன் அப்படியே கால வச்சு மடக்கு மடக்கு படு ரமேஷ் படி படி ஏதாவது மாட்டிருக்க மாதிரி தொடக்கல இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நடுவில் வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அதனால் ஃபுல்லாக வீடியோ கன்டினியூ பண்ண முடியல. இருந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்கோம். நைட் நேரங்கனால கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க கேமராமேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு விலாக்கில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மதன்.